கொனிச்சிவா ஏர்போர்ட்ங்கிறதுனால நான் ஊருக்கு போறேன்னு நினைச்சுக்காதீங்க. என் ஃப்ரெண்டை சென்ட் ஆஃப் பண்றதுக்காக நான் போயிருந்தேன். அப்ப எடுத்த வீலாக் தான் இது. இந்த வீடியோல ஜப்பானோட இன்னொரு ஃபேமஸான நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் பத்தி தான் பார்க்க போறோம். டோக்கியோல இருந்து நரிட்டா ஏர்போர்ட் கொஞ்சம் தூரங்கிறதுனால நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் ரொம்பவே கன்வீனியன்டான ஒரு ஆப்ஷன். இந்த நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் நிறைய சீப்பஸ்ட் ஆப்ஷன் இருந்தாலுமே கூட நம்ம லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு வரோம்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிறது தான் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஆப்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸோட ஒன் வே டிக்கெட் வந்து 3078 ஆகுது. ஆனால் ஒரு நல்ல டீலுக்கு நீங்க ரவுண்ட் ட்ரிப் டிக்கெட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸோட டிக்கெட்ஸை ஜேஆர் டிக்கெட் ஆஃபீஸ்லேயோ இல்லைனா டிராவல் சர்வீஸ் சென்டர்லேயோ இல்லை ஜேஆர் ஈஸ்ட் டிராவல் சர்வீஸ் சென்டர்லேயோ எடுத்துக்கலாம். நரிட்டா ஏர்போர்ட்க்கு வர டூரிஸ்ட் எல்லாருக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஏர்போர்ட் டெர்மினல் 1, 2, and 3லேயுமே இதுக்கான டிராவல் சர்வீஸ் சென்டர் இருக்கு. அங்கேயே நம்ம டிக்கெட் எடுத்துட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல இருக்க எல்லா சீட்ஸுமே ரிசர்வ் சீட் தான். இந்த ட்ரெயின்ல நரிட்டால இருந்து நம்ம டோக்கியோவோட மேஜர் ஸ்டேஷனுக்கு எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸோட டிக்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இந்த லிங்க்ல போய் பாருங்க. இதில் நல்ல டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரவுண்ட் ட்ரிப் டிக்கெட் எடுத்துருந்தீங்கன்னா அதை 14 days யூஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸில் இருக்க ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரிய லக்கேஜஸ் எல்லாத்தையுமே காரோட என்ட்ரன்ஸ்லேயே பாஸ்போர்ட் வச்சு லாக் பண்ணிட்டு வந்துட முடியும். எல்லா கேபின்லேயுமே செக்ரிகேட்டட் கார்பேஜ் பின்ஸ் இருக்குது. ஒரு ஒரு காருக்கும் நடுவில் இருக்க டோர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டட் டோர்ஸ். எல்லா கார்ஸ்லேயுமே லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு கார்லேருந்து இன்னொரு காருக்கு நேவிகேட் பண்ணி போகிற அளவுக்கு பாத்வே ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு வர ஹேண்ட்பேக்ஸ், கேபின் சைஸ் லக்கேஜ் எல்லாமே ஓவர் ஹெட் ஸ்டோரேஜ்லேயே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ்லேயே வைஃபை இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனுமே இந்த மாதிரி எல்லா சீட்லையுமே ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளைட்டில் இருக்க மாதிரி ஒரு கன்வீனியன்ட் அண்ட் ஈஸி அக்சஸபிள் ட்ரே. இதுக்கு கீழவே ஒரு பாட்டில் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. சீட்ஸ்க்கு நடுவில் இருக்க லெக்ரூமுமே ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்கு. இந்த பேண்டமிக் டைமில் நிறைய ஃப்ளைட்ஸ்லாம் கேன்சல் ஆகிருக்கு. அதனால தான் இந்த நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து இப்போ ரொம்பவே காலியாக இருக்குது. எப்போவுமே ரொம்ப பிஸியாகவே போயிட்டுருக்கு இந்த ட்ரெயின் வந்து இந்த தடவை ரொம்ப காலியாகவே இருந்துச்சு. எல்லா கார்லேயுமே ஹேண்ட் வாஷ் ஏரியா இருக்கும். ஒரு சில காரில் மட்டும்தான் மல்டிபர்பஸ் ரூம் இருக்கும். அதில் வந்து பேபிக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணணும்னாலும் சரி இல்லை பேபியை உட்கார வைக்கிற சைல்டு சீட்னாலுமே சரி அந்த மல்டிபர்பஸ் ரூமில் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரெஸ்ட் ரூம் ஏரியாலேயே ரொம்ப நிறைய ஃபெசிலிட்டிஸே இருக்குது. ஒரு அடல்ட் ஒரு பேபியை மட்டுமே வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த சைல்டு சீட்டில் உட்கார வச்சுட்டு அவங்க ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்ஃபேன்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளேயே வந்து இந்த புல் அவுட் ட்ரே இருக்குது. ஸோ இதை நாம் புல் அவுட் பண்ணி இதில் இன்ஃபேண்ட்டை வச்சு நம்ம டைப்பரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டைப்பர் சேஞ்ச் ட்ரே அதே மாதிரி சைல்டு சீட் வச்சு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கிறதுலாம் வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு இன்ஃபேண்ட்டையோ இல்லை வந்து ஒரு டாட்லரையோ தனியாக வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிக்கெட் எடுத்திருந்தது வந்து ஆர்டினரி கார்க்கு தான். இது ஃபுல்லாகவே காலியாக இருந்ததுனால சரி கிரீன் கார் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போயிட்டு இருக்கேன். கிரீன் காரோட என்ட்ரன்ஸே ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. கிரீன் காரில் என்ட்ரு ஆன உடனே மல்டிபர்பஸ் கேபின் ஒன்றும் ப்ரைவேட் ரூம்னு ஒன்றும் இருந்துச்சு. மல்டிபர்பஸ் கேபின் எதுக்குன்னா
பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கோ இல்லைனா ட்ரெயினில் போகிறவங்க சிக்காக இருந்தாவோ யூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த மல்டிபர்பஸ் கேபின். ஆர்டினரி காருக்கும் க்ரீன் காருக்கும் இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் ரெஸ்ட். ஆர்டினரி காரில் இந்த மாதிரி ஹெட் ரெஸ்ட் கிடையாது, க்ரீன் காரில் இருக்க ஹெட் ரெஸ்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி க்ரீன் காரில் நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஃபுட் ரெஸ்ட்டுமே இருக்குது. ஆர்டினரி காரில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபுட் ரெஸ்ட் கிடையாது. மற்றபடி க்ரீன் காருக்கும் ஆர்டினரி காருக்கும் மேஜராக வேற எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. க்ரீன் காரில் இருக்க சீட்ஸ் எல்லாமே ஆர்டினரி காரை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். ஆர்டினரி காரை விட க்ரீன் காரை சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்னா, இந்த க்ரீன் கார் வந்து ஆர்டினரி காரை விட கொஞ்சம் ஸ்பேஷியஸ், அதுவும் இல்லாமல் இதுக்கு பக்கத்துலேயே ஈஸி அக்சசபிளாக இருக்க மல்டிபர்பஸ் ரூம், மல்டிபர்பஸ் கேபின், பேபியை ஃபீட் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக தான். ட்ரெயினில் பேபியை ஃபீட் பண்ணுங்கிறதுக்காக ப்ரைவேட் கேபினை யூஸ் பண்ணணும்னா நம்ம ட்ரெயின் கண்டக்டர் கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த ரூமை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. க்ரீன் காரில் இருக்க மல்டிபர்பஸ் ரூமுமே ஆர்டினரி காரில் இருக்க மல்டிபர்பஸ் ரூம் மாதிரி தான். பேபி சீட் வச்சோம், அதே மாதிரி டைப்பர் சேஞ்ச் ட்ரே எல்லாமே வச்ச மாதிரி தான் மல்டிபர்பஸ் ரூம்னே இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸில் எல்லா சீட்ஸுமே ரிசர்வ் சீட்ஸுங்கிறதுனால ட்ரெயின் கண்டக்டர் எல்லாரோடைய டிக்கெட்ஸுமே செக் பண்ணுவார். எங்களுடைய டிக்கெட்டையுமே இப்போ செக் பண்ணிட்டு தான் போனார். எங்களோட ட்ராவலில் வந்து எங்களோட சீனிக் எல்லாமே இப்படி தான் இருந்துச்சு. டோக்கியோலேருந்து தள்ளி போக 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 அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கம்மியாயிட்டு ரைஸ் பேடி ஃபீல்ஸாகவே தான் இருந்துச்சு. இதில் நல்லாவே எங்களுக்கு சேஞ்ச் ஓவர் தெரிஞ்சிச்சு. டோக்கியோவில் வந்து ரொம்ப பிஸியஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் போக 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 கொஞ்சம் கூட்டமும் கம்மியாக இருக்கிற மாதிரியும் அண்ட் பில்டிங்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கிற மாதிரியான சீனிக் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து எல்லா ஸ்டேஷன்லேயுமே நிற்காது. ஒரு சில நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் குறிப்பிட்ட ஒரு சில ஸ்டேஷன்ஸில் மட்டும் நிற்கும். மோஸ்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து டோக்கியோவில் ஆரம்பிச்சதுன்னா அதோட நரிட்டாவில் தான், நரிட்டா ஏர்போர்ட் டெர்மினல் 2-1 மட்டும்தான் நிற்கும். இந்த ட்ரெயினில் எல்லா கார்லேயுமே இந்த மாதிரி ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆனது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு போக வேண்டிய ஃப்ளைட் வந்து ப்ரீபோன்ட் ஆகிருந்தது. நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகாமல் சீக்கிரமாகவே செக்இன்க்கு போயிட்டோம். இது பேண்டமிக் டைமுங்கிறதுனால நிறைய ஃப்ளைட்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிருக்கு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளைட்ஸ் கேன்சல்னு ஸ்டேட்டஸ் மாதிரி இருக்குது. இந்த ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் ட்ரெயின்குள்ளவே டிஸ்பிளே ஆகிறது எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், 11:30 இருக்கிற ஃப்ளைட் வந்து 11:10 ப்ரீபோன்ட் ஆயிடுச்சு. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டு நாங்கள் குயிக்காகவே செக்இன் பிளேஸ்க்கு போயிட்டோம். நாங்கள் போகிற வழியெல்லாமே இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் பேடி ஃபீல்ட்ஸ் தான் இருந்துச்சு. இது ரொம்பவே அவுட்டருக்கு வந்துட்டோம் நாங்கள் டோக்கியோவிலேருந்து. ட்ரெயின்லேருந்து இறங்க போகிறதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்மளோட லக்கேஜ் எல்லாத்தையும் அன்லாக் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கணும். இப்போ கூட்டம் இல்லை, பட் யூஸ்வலாக கூட்டம் இருக்கிறதுனால அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம முன்னாடியே எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போனப்போ ஏர்போர்ட்டில் சுத்தமாக கூட்டமே இல்லை. எப்போவுமே பிஸியாக இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டில் வந்து இப்படி கூட்டமே இல்லாமல் இருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பேண்டமிக்லாம் சீக்கிரமாக முடிஞ்சதுக்கப்புறம் நாங்களும் ஊருக்கு ட்ராவல் பண்ணணும்னு இருக்கோம். நாங்களும் 2020 ஊருக்கு போகணும் நிறைய டைம் பிளான் பண்ணுவோம், ஆனால் எல்லா டைமுமே பிளான் கேன்சல் ஆகிடும் இல்லைனா போஸ்ட்போன் ஆகிடும். நாங்களும் ஊருக்கு போய் 2 இயர்ஸ்க்கு மேலே ஆக போது எப்போ நாங்கள் ஊருக்கு போவோங்கிறதும் எங்களுக்கு தெரியல. எல்லா டைமும் ஏதாச்சும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னாலவே எங்களால் ட்ராவல் பண்ண முடியல.
எனக்கு வந்து நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல ரவுண்ட் ட்ரிப் டிக்கெட் தான் எடுத்திருந்தோம். பட் ஆனால் என்னோட ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் லக்கேஜில் இஷ்யூஸ் ஆனதுனால என்னால் நான் கரெக்டாக திருப்பி நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸில் என்னோட ட்ரெயினை பிடிக்க முடியல. பேண்டமிக் முன்னாடியெல்லாம் வந்து நிறைய ஃப்ரீக்குவெண்ட்டாக ட்ரெயின் ஆக்சஸ் இருந்துச்சு நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸு. பட் இப்போ பேண்டமிக்னால காலையிலேயே வந்து ரொம்ப லிமிட்டட் டைமிங் தான் இருக்குது. ஸோ நான் காலையில் 8 மணிக்கு ரிட்டர்ன் பேக் போகலன்னா இதோட 6 மணிக்கு தான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண முடியலனாலும் அங்கேருந்து இந்த லோக்கல் ட்ரெயினை அதே டிக்கெட்டில் என்னால் அக்சஸ் பண்ணி வீட்டுக்கு வர முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸில் வந்தால் 1 ஹவரில் வந்திருப்பேன், ஆனால் இந்த லோக்கல் ட்ரெயினில் வந்ததுனால எனக்கு ஒரு 1.5 ஹவர்ஸ் மேலே ஆச்சு. ஸோ என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் நரிட்டா ஏர்போர்ட்லேருந்து கின்ஷின்சோன்னு ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கி அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நீங்களும் ரவுண்ட் ட்ரிப் டிக்கெட் எடுத்துட்டு அந்த டைமிங் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்க ஸ்டேஷன் ஆஃபீஸ்கிட்ட போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டிக்கெட்டை வச்சே நீங்கள் லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியும்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டூரிஸ்டாக இருந்தீங்கன்னா வரும்போது கண்டிப்பாக இந்த நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் டிக்கெட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் வச்சுருந்தாதான் இதில் வந்து இதோட ஃபேர் வந்து 4000 yen. இதுவே நம்ம பாஸ்போர்ட்டை காமிக்கலைன்னா இது இதோட ரவுண்ட் ட்ரிப் காஸ்ட் வந்து 6000 yen ஆகும்.